வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே பாப்கார்ன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் சிக்கன் பாப்கார்ன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு சிக்கன் பாப்கார்ன் வீட்டில் இருக்க மசாலா வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். மிளகுத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மேரினேஷன் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை காய வச்சிடலாம். அடுத்து சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த பவுடர் ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு, சோள மாவு, உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் கொஞ்சம் லைட்டாகவே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மைதா மாவு 1 கப் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 கப் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கோட்டிங்க்கு நம்ம மேரினேட் பண்ண மசாலாலேயே சிக்கன் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் எல்லாம் எண்ணெயில் பொறிக்க ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம சிக்கனை பொறிச்சிடலாம். இப்போ சிக்கன் 2 பக்கமும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான, அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, வீட்டில் இருக்க மசாலா வச்சே செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவே நன்றி, வணக்கம்.